ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஒரு சேனல் தீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் மோஸ்ட் பவர்ஃபுல் ஏலியன்ஸ் ஆஃப் பென்டன் அதாவது ரொம்ப பவராக இருக்கிற ஏலியன்ஸ் ஆஃப் பென்டன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது கூட ஒரு அமேசிங் ஃபேக்ட்டு பார்க்கலாம் ஏலியன்ஸை பற்றி சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற கேரக்டர் நேம்னு பார்த்தீங்கன்னா ஹியூமங்க சோர் இந்த ஹியூமங்கசோர் எப்போ ஆர்ஜின் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சீசன் ஒன் எபிசோட் ஒன் பென்டன் ஏலியன் ஃபோர்ஸில் தான் ஃபஸ்ட்டாக லான்ச் ஆச்சு இந்த ஹூமங்கசோர் பார்த்தீங்கன்னா பெண்டன் கிட்ட இருக்கிற ஏழியன்லேயே ரொம்ப ஃபிட்டான அதுக்கப்புறம் இதோட பவர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனால் எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் தூக்க முடியும் அதுக்கப்புறம் மேலே இருந்து குதிஷாக கூட எதுக்கு எதுவுமே ஆகாது அதுக்கப்புறம் இதை விட எத்தனை மடங்காக ஹைட்டாக இருந்தாலும் இதனால் அட்டாக் பண்ண முடியும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ஒரு ஃபேக்டை பற்றி பார்க்கலாம் இந்த ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பென்டென் கட்டை இருக்கிற ஏலியன்லேயே வளரக்கூடிய ஏலியன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹியூ மங்கசோர் மட்டும்தான் இன்னொரு ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மங்கசோரால் ஒரு வேபிக்கை ரெண்டு வேபிக்கை கூட தூக்க முடியும் அதான் இதோட சக்தி சரி வாங்க அடுத்த ஏலியனை போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிற ஏழியன் நேம்னு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் இதோட ஆர்ஜின் பார்த்துரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்போ லான்ச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக் பெண்டன் சீசனில் எபிசோட் ஃபோரில் தான் லான்ச் ஆச்சு இதோட பவர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கே தெரியும் இதனால் எந்த ஒரு பொருளையும் மெர்ஜிடு பண்ணி ஒரு அப்கிரேடாக மாற முடியும் இதோட பவர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர்ஸுக்கு லிமிட்டே கிடையாது இதுக்கு லிமிட்லெஸ் பவர் இருக்கிற ஏடியன் இது இதோட இன்னொரு பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொருள் வந்து டெக்னாலஜியில் செஞ்ச ஒரு பொருள் வந்து உடஞ்சிருச்சுன்னா இது போய் அந்த பொருளை அப்கிரேட் பண்ணும் அதாவது புத்தம் புதுசாக மாற்றிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட் டைமென்ஷன்லேருந்து ஒரு பென்டன் வருவான் அந்த பெண்டன் கிளாக் ஒர்க்காக மாறின உடனே அந்த கிளாக் ஒர்க்கு மேலே இது வந்து அப்கிரேடாக மாறிடும் அப்புறம் ரெண்டு பென்டனும் ஒரே பென்டனாக மாதிரி அட்டாக் பண்ணுவாங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃபேக்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வகை போகிற ஏழை நேம் பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஆரிஜினி எப்போன்னு பார்த்தீங்கன்னா பெண்டன் ஆம்னிவர்ஸில் ஃபர்ஸ்ட்டு சீசனோட ஃபஸ்ட் எபிசோடில் தான் இது வந்து முதல் அப்பியரன்ஸ் ஆகும் ஃபீட்பேக்கோட பவர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டே இல்லாத ஒரு எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி லிமிட்லெஸ் இல்லாத ஒரு எனர்ஜியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவான் அதுதான் வந்து இதோட மெயின் பவர் அது போக இதுக்கு நிறையா பவர்ஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஃபேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு பேங் வந்து வெடிக்கும் அதுக்கிட்ட இருந்த வர எனர்ஜியை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி எனிமி மேலே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவான் அவ்வளோ பவர் பிடிக்கிற அளவுக்கு இதுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது அதனால தான் நான் வந்து இதை வந்து தேர்ட் பிளஸில் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த பக்கம் போகிற ஏலியன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாக் ஒர்க் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஆரிஜின் எப்போன்னு பார்த்தீங்கன்னா சீசன் டூ எபிசோட் தேர்ட்டி ஆஃப் பென்டன் அல்டிமேட் ஏலியன் அப்போ தான் வந்து இதை ஃபஸ்ட்டாக வந்து அப்பியரன்ஸ் ஆச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட பவர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கிட்ட இருக்கிற பவர்ஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும் இதனால் சுற்றி முற்றி இருக்கிற எல்லாத்தையும் ஸ்லோ பண்ணிவிட்டு எவனால் ஃபாஸ்ட்டாக நடக்க முடியும் அதுக்கப்புறம் இந்த ஏஜியன் கடை இருக்கிற மெயின் பவர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைமை வந்து லிமிட்டே இல்லாமல் ஸ்லோ பண்ண முடியும் லிமிட்டே இல்லாமல் ஃபாஸ்ட் பண்ண முடியும் அதை விட இதனால் டைம் ட்ராவல் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பவர்ஸ் நோட்டபுள் ஃபேக்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா பென்டன் டென் தௌசண்ட் வருவார் அவர் சுற்றி நிறையா சோல்ஜர்ஸ் இருப்பாங்க அவரை சுற்றி இருக்கிற சோல்ஜர்ஸோட மாஸ்க் கழட்டினா எல்லாருமே பென்டன்ஸாக இருப்பாங்க அந்த எபிசோடில் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லா பென்டனுமே ஒரு டைம் ஸ்பேஸ் பாமால் எல்லாம் உறைஞ்சி ஒரு சாகர நிலமையில இருப்பாங்க நம்ம கிளாக் ஒர்க் பென்டனை வந்து கிளாக் ஒர்க்காக மாதிரி அவங்க எல்லா டென் தௌசண்ட் பென்டனையும் ரெக்கவர் பண்ணுவாங்க அதாவது திரும்பி உயிர் பழைக்க வைப்பாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இதை மோஸ்ட் பவர்ஃபுல் ஏலியனில் சேர்த்துருக்கேன் சரி வாங்க வேறு ஏலியனை போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிற ஏலியன் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலியன் நெக்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஆரிஜின் எப்போன்னு பார்த்தீங்கன்னா சீசன் சிக்ஸ் எபிசோட் ஃபிஃப்டி எயிட் ஆஃப் பென்டன் ஆம்னிவர்ஸ் இந்த பென்டன் ஏலியனோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியும் இப்போ இவருக்கு இதுதான் பவர் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாமே இவரால் சாதிக்க முடியும் இவரால் எதுவுமே முடியாது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது இவரால டைம் ட்ராவல் பண்ண முடியும் இவரால் புது பிளானட்டை உருவாக்க முடியும் இவரால் சண்டை போட முடியும் எல்லாமே பண்ண முடியும் அதனால் தான் நான் வந்து இவரை ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேக்டை பற்றி பார்க்கலாம் ஒரு ஆம்னிவர்ஸ் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் வந்து இந்த யூனிவர்ஸே அழிச்சிருவாங்க ஆனால் அந்த ஏலியன் எக்ஸ் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸை திருப்பி கொண்டு வருவார் எல்லாமே அப்படியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஸ்மூத்தியோட டேஸ்ட்டு ஒரே மாதிரி இருக்கும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நோட்டபுள் ஃபேக்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ முடிஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ